நண்பா, நான் சிவகங்கை வந்துட்டேன். சூப்பர் சூப்பர் வெற்றி. வெற்றி, சொல்லு நண்பா. ஓ, மொபைலில் எஃப்எம்டிலாம் லிங்க் பண்ணியிருக்கேன். ஓகே. வெற்றி, லிங்க் ஆயிடுச்சு. வெற்றி, இப்போ நான் சொல்றதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஓகே நண்பா. வெற்றி, இப்போ நீங்க இருக்கிற இடத்துல இருந்து லெஃப்ட் எடுத்து நேரா போங்க. பாய், எல்லாரும் ரெடி ஆயிட்டீங்களா? புறப்படலாமா? அப்பா, நாங்கள் எல்லாம் ரெடி. புகழ் இப்போ தான் வந்தேன், குளிக்க போயிருக்கேன். குளிச்சிட்டு வந்தோடனே எல்லாம் கிளம்ப வேண்டியதா? அப்பா, வெற்றி எங்க? வெற்றி அப்பவே கிளம்பி போயிட்டாமாம்மா. அப்பவே கிளம்பி போயிட்டானா? ஆமாம்மாம்மா. பரவாயில்லையே, மாமனுக்கு ஒத்தாசை கொடுக்கறதுக்கு பொறுப்பாக கிளம்பி போயிட்டானே. ஆமாம்மா. ஐயா, நாட்ரஸா? அப்பா, செல்வி வரலையாயா? இல்லைப்பா, செல்விக்கு காலேஜில் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நடக்குதான்ப்பா, அதனால் வர முடியலன்னு சொல்லிடுச்சு. சரிமா, நீ எக்ஸாமை பாருமான்னு சொல்லிட்டேன் நானும். அது சரி. சரி, வீட்டில் இருக்கிற பொம்பளையாளங்களாம் ரெடி ஆகிட்டாங்களா இல்லையா? எங்கப்பா, அவங்க மூணு பேர் தான் இன்னும் வர காணோம். இன்னும் வரலையா? வாங்க போய் பார்ப்போம். ஏ அன்புக்கரசி, அன்புக்கரசி. என்ன மூணு பேரும் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? கல்யாணத்துக்கு போகணும்ல இன்னைக்கு. என்ன, இன்னும் கிளம்பலையா? மறந்துட்டீங்களா? ஏய், பேசுறத ஒழுங்கா பேசு, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. தெளிவா பேசு. சித்திக்கு குளிர் காய்ச்சல் பா. அவங்களால வர முடியாதுன்னு சொல்லி சொல்றாங்க. குளிர் காய்ச்சலா? இது எப்ப இருந்து? ஈஸ்வரி, உங்க அம்மா என்னதாமா சொல்லுது? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, சொல்லு. காலையில 4 மணில இருந்துப்பா குளிர் தூக்கி தூக்கி போடுதாம், அதனால கல்யாணத்துக்கு வர முடியாதுன்னு சொல்றாங்க. என்னம்மா, இது முக்கியமான கல்யாணம். குடும்பத்தோட போய் கலந்துக்க வேண்டாமா? சம்மதி வீட்டில் இருக்கிற பொம்பளையாளுங்க யாரும் வரலையான்னு கேட்டா நாங்க என்னத்த பதில் சொல்றது? அப்பா, சின்னமா குளிர்ல நடுங்கிட்டு இருக்காங்க. அவங்கள போய் கல்யாணத்துக்கு வர சொல்லி இப்படி வற்புறுத்திட்டு இருக்கீங்க. நீங்க உங்க சம்பந்திக்கு என்ன பதில் சொல்றதுன்னு யோசிக்கிறீங்க. ஆனா கல்யாணத்துக்கு வந்து சின்னமாக்கு ஏதாவது ஆயிப்போச்சுன்னா யார் என்ன பதில் சொல்றது? ஏய் ஈஸ்வரி, அத்தைக்கு தானே காய்ச்சல். நீங்க ரெண்டு பேரும் தேவையில்லாம எதுக்கு போர்வை பத்திட்டு உட்காந்துருக்கீங்க? நீங்களே கிளம்பி வர வேண்டியதானே. ஏங்க, எங்களுக்கும் தாங்க குளிர் காய்ச்சல். உங்களுக்கு பார்த்தா தெரியல. உ
உங்களுக்கும் காய்ச்சலா? ஆமா, 4 மணிக்கு காய்ச்சல் வந்ததுல இருந்து நாங்க தானே கூட இருந்து பாத்துக்கிட்டோம். அதான் அது அப்படியே எங்களுக்கும் பரவிடுச்சு. மாமா, எனக்கு என்னமோ இது குளிர்காய்ச்சல் மாதிரி தெரியல. சரி ஈஸ்வரி, யாருமே வரலைன்னா தப்பா இருக்கும். அன்புக்கரசி ஒரு மாத்திரையை போட்டு 1 மணி நேரம் தூங்கி எந்திரிக்கட்டும். நீங்க 2 பேரும் கிளம்பி வாங்கம்மா, போயிட்டு வந்துருவோம். அப்பா என்னம்மா? என்னால நடக்க கூட முடியலப்பா, கால் முட்டிலாம் அப்படி வலிக்குது. அது மட்டும் இல்லாம குளிர்காய்ச்சல்ல நடுங்கிட்டு அங்க போய் சின்னம்மாவால எப்படிப்பா இருக்க முடியும்? நாங்க வரலப்பா. அதான் நீங்க இத்தனை பேர் இருக்கீங்கல்ல, நீங்க போயிட்டு வந்துருங்கப்பா. ஏய் ஈஸ்வரி, குடியா நாட்ரஸா? அதான் வரலைங்கிறாங்கல்ல, உடம்புக்கு சௌரியம் இல்லாம இருக்காங்க. இவங்களை வேற அங்க கூட்டிக்கிட்டு போய் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா சங்கடம் தானே? வரலைன்னா விடியா? இல்லப்பா. அட விடியா, நம்மளா போயிட்டு வந்துருவோம். வா கிளம்பு. ஏய் அப்பா, புகழு எப்படா வந்த? காலையில் தான் வந்தப்பா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கப்பா. சரி கிளம்பலாமா? வாங்க போலாம். வாங்க மாப்பிள, வண்டி எடுங்க. சரியும் மாப்பிள வாயா. அப்பாடி, ஈசு, நல்ல வேளை குளிர்காய்ச்சல்னு ஒரு ஐடியா கொடுத்த. இல்லாட்டி தேவையில்லாம அங்க போய் மண்டை காஞ்சிருக்கும். அதுவும் இல்லாம அவங்க வீட்டு விசேஷத்துல கலந்துக்கவே எனக்கு விருப்பம் இல்ல. உங்க மனசு எனக்கு தெரியும் சின்னம்மா. அதான் இப்படி ஒரு ஐடியா பண்ணி போக வேணாம்னு சொன்னேன். மாப்ள, நான் இந்த வருஷம் தான் லாஸ்ட் வருஷமா? ஆமாமா, இந்த வருஷம் முடிச்சா காலேஜ் முடிஞ்சது. என்ன பேச சொல்ற? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், விடு, நம்ம பேசிக்கலாம். நீ போயா. நீ கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்க. உன் ரைட் சைடுல இருந்து தான் மொபைல் சிக்னல் வருது. ரைட் சைடா? நண்பா, நிஜமா தான் சொல்றீங்களா? ஆமா வெற்றி, அழகர் வீட்டுக்குள்ள தான் போன் இருக்குன்னா? அப்போ நண்பா, நான் பார்த்துட்டு திரும்ப உங்க லைனுக்கு வரேன். ரொம்ப தேங்க்ஸ் நண்பா, உங்க உதவியை நான் மறக்க மாட்டேன். ஓகே வெற்றி. சரி நண்பா, தேங்க்ஸ்.
முன்னாடியே வரது இல்லையா? என்ன மாப்பிள, இப்படிதான் முகூர்த்த நேரத்துக்கு வரதா? இல்ல மாமா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்ன மூஞ்சியில வீங்கின மாதிரி இருக்கு? ராத்திரி சரியா தூங்கலையா? அது உன் மாப்பிள்ள ராத்திரி எல்லாம் தூங்காதனால வந்த வீக்கம் இல்லையா? விடிய விடிய போதையில மிதந்ததால வந்த வீக்கம். என்னாச்சு மாப்பிள, உடம்பு எதுவும் சரியில்லையா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா. நீங்க சொன்ன மாதிரி தூக்கம் இல்ல மாமா. அதான் ராத்திரி போற மாமனுக்கு தூக்கமே இல்ல. கல்யாணம் பண்ண போற மாப்பிளைக்கு எப்படி தூக்கம் வரும்? சரிக்கா சரிக்கா, சரி எல்லாரும் உள்ள போங்க. என்ன மலரு, அத்தை வந்திருக்கு, மாமா வந்திருக்கான். வாங்க அத்தை, வாங்க மாமன் கூப்பிடுறது இல்லையா? வாங்க அத்தை, வாங்க மாமா. என்ன மலரு, நல்லா இருக்கியா? ஏன்பா மலர, நான் கூப்பிடுவேன். ஆயிரம் தான் இருந்தாலும் வெற்றி உனக்கு அண்ணன் முறை வேணும். அண்ணன் சம்சாரத்தை மதுரையும் கூப்பிடுறது இல்ல. ஏமா, எல்லாம் ஒரே வயசு தானே, அப்புறம் நான் மதுரையை கூப்பிட்டுக்கிட்டு? ஏய், இருந்தாலும் முறைன்னு ஒண்ணு இருக்கு இல்ல? அதுக்கு என்ன, கூப்பிட்டுருவோம். மணி, நல்லா இருக்கீல மணி? அண்ணன் வரலையா மணி? நேத்து பேச்சுலர் பார்ட்டிக்கு பஸ் கூப்பிட்டுருக்கீங்க போல இருக்கு. அண்ணன் வரலன்னு சொல்லிட்டாராமே. அண்ணன்ட்ட கொஞ்சம் சொல்லி வைங்க மணி. என்ன, இனிமே நாம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருக்க போறவங்க. அதான் சொல்றேன். சரி சரி, நீங்க எல்லாம் உள்ள போங்க. சரி, நான் ஐயர் வந்த உடனே கூப்பிட்டு வந்தேன். ஏய் ஐயருங்களா, ஈரமான ரோஜாவை ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். ஈரமான ரோஜாவை தொடர்கிறது. Thank you.
இதென்ன வீடா இல்ல பாரா இப்படி வச்சிருக்காங்க? அகிலாவுக்கு கால் வந்தது. அப்ப இந்த போன் அழகிற வீட்டில் எப்படி? இது யாரோட போனா இருக்கும்? அழகரோட போனா இருக்குமா இல்ல அவனோட எப்பவுமே ரெண்டு பேர் சுத்திட்டு இருப்பாங்க அவங்க போனா இருக்குமா? இந்த இடத்தையும் இதை சுத்தி இருக்கிற கண்டிஷனையும் பார்த்தா நேத்து இங்க நடந்த பேச்சுலர் பார்ட்டிக்கு நிறைய பேர் வந்திருக்கணும். ஒருவேளை அதுல எவனாவது ஒருத்தனோட போனா இருக்குமோ? அப்படி இருந்தா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். ஈரமான ரோஜாவை தொடர்கிறது. போட்டிருந்த டிரெஸ் இங்கதான் இருக்குன்னா அப்போ அன்னைக்கு வந்தது அழகரா? ஒருவேளை இதுல இருக்குமோ?